ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மலபார் ஃபிஷ் கறி நான் செய்கிற மாதிரியே செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து குயிக்காக செய்கிற மாதிரியான கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல். அடுத்து கீரை கூட்டு. இது வந்து அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை எதில் வேணாலும் செய்யலாம். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. நான் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மத்தி மீன் வாங்கியிருந்தேன். அதை சுத்தம் பண்ணி கழுவி மீனை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நெய் மீன் வாழைன்னு சொல்லி கொடுத்தாங்க, அது தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி தந்தாங்க, சூப்பராக இருந்தது. இதை ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன், இந்த நெய் மீன் வாழை. இதையும் நம்ம வந்து இன்றைக்கி சுவைக்க போகிறோம். ஸோ மத்தி மீனையும் நெய் மீன் வாழையும் நான் வந்து மசாலா போட்டு பொரிக்கிறதுக்கு வரவி வச்சுட்டேன். இப்போ குழம்பு வைக்கலாம். நான் வந்து ஒரு 3 மேஜைக்கரண்டி தேங்காய் விட்டுருக்கேன். அதில் ஒரு அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி வெந்தயம் சேர்க்குறேன். மீன் குழம்பை நான் வைக்கிற மாதிரி வைங்க. நான் என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மேஜைக்கரண்டி ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, 3 பச்சை மிளகா, அப்புறம் வந்து 1 கையளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம்லாம் வதங்கணும். 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேனா, மீன் குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் ஒரு 2 மேஜைக்கரண்டி. நீங்கள் ஈஸ்டர்ன் பிராண்டு கூட சேர்க்கலாம், நல்ல அத்தன்டிக்காக மலபார் டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் ஒரு பெரிய தக்காளியில் 2 மேஜைக்கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய தக்காளியில் 2 மேஜைக்கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிரட்டி விட்டுடலாம். அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை அலசி விட்டுட்டேன். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். நான் குடம்புளி வந்து ஒரு 5-6 துண்டு போட்டு வெண்ணில வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க, இது கொதிக்கட்டும். ஊற வச்ச குடம்புளி அதை எடுத்துட்டு நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். நீங்கள் அந்த குடம்புளியும் சேர்க்கலாம். குழம்பு ரெடியானப்புறம் அந்த பீசஸை எடுத்துடலாம். இப்போ ஒரு 4 துண்டு நான் குடம்புளி வந்து வெண்ணில ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துட்டேன். ஒரு 2 துண்டு குடம்புளியும் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது பச்சைவாடை மடங்கணும், நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். அதுவும் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கோம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் 2 மீனும் கலந்து சேர்க்குறேன். சாள மீனும் சேர்க்குறேன், நெய் மீன் வாழையும் சேர்க்குறேன். 2 மீனும் வாங்கிட்டு வந்ததுனால ரெண்டையுமே சேர்த்து குழம்பு வைக்கிறேன். அட்டகாசமாக இருந்துச்சுங்க குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி மலபார் ஸ்டைல் ஃபிஷ் கறி வச்சு பாருங்கள். இப்போ மீன் எல்லாம் போட்டாச்சு. ஜென்டிலாக அந்த மீன் வைக்கிற பாத்திரத்தை நம்ம அப்படியே உலசி விட்டுடலாம். அகப்பியை போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம். அப்புறம் அது சிம்மிலே இருந்து வெந்து எண்ணெய் அப்படியே மேலே வரும்போது என்ன ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் போட்டதுனால அந்த கலர் இது. அப்புறம் தக்காளி, தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கோம். நீங்கள் இதோடு ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்க்க போகிறேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்து பாருங்கள். இப்படியே சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா தட தடன்னு கொதிக்கணும். நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வரக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் அப்படியே மினுமினு மேலே வரும். வந்த உடனே அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நீங்கள் அடுப்பை அணைச்சிங்கன்னா மலபார் ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும். உங்கள் அடுத்து நம்ம வந்து கீரை கூட்டு வைக்க போகிறோம். நான் கீரை வாங்கியிருக்கேன். இதை நல்லா மண் அழுக்கெல்லாம் போகிற மாதிரி ஆஞ்சிட்டு நான் 2-3 தண்ணி வச்சு அலசி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் 1/4 கப் அளவு பருப்பு லேசாக வறுத்து அதில் வந்து 1 கப் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். இதில் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி மிளகாத்தூள், 1/4 தேக்கரண்டி சீரகத்தூள் சேர்க்குறேன். 3 தூளும் சேர்க்குறேன். இப்போது இதுதான் மசாலா. நம்ம இதுக்கு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி,
ஒரு 7-8 பல்லு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வேகணும், வேக விட்டுடலாம். நீங்கள் பிரியமான குக்கரில் கூட எல்லாம் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். நான் வந்து இப்போ பாத்திரத்தில் தான் நான் கீரை கூட்டு வைக்கிறேன். இப்போ இந்த பருப்பு நல்லா ஒரு 3/4 வேக்காடு விழட்டும். பருப்பு வெந்து வரும்போது நம்ம வந்து நறுக்கின கீரையை சேர்க்குறோம். நான் சாதம் ஏற்கனவே வச்சுட்டேன், சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பருப்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கின கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்து கீரையை நல்லா வேக விடணும். நான் பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் 1 கட்டு கீரை. இப்போ இந்த கீரை, பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறோம். நீங்கள் வேணுன்னா துவரம்பருப்பு கூட வெந்து சேர்த்துக்கலாம். இப்போ கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்து கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த கீரையை தாளிக்கலாம் மாட்டேன். இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு 1/4 கப் அளவு தேங்காவை எடுத்து நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்ப்போம். இது ஒரு கீரை கூட்டுன்னு சொல்லலாம், கீரை குழம்புன்னு சொல்லலாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். தேங்காய் சேர்த்து ஃபைனலாக வந்து நெய் 1 டீஸ்பூன் போட்டுருங்க. அவ்வளோதான், அங்கே தாளிக்கெல்லாம் தேவையில்லை. சூப்பராக கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடலாம், தொட்டு சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியலுக்கு 4 மேஜை கரண்டி தேங்காய் துருவல், 1 பச்சை மிளகாய் போட்டு கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கேரட் பீன்ஸ், முட்டைக்கோஸ், வெங்காயம்லாம் பொரியலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ 2 மேஜை கரண்டி எண்ணெய் விட்டு 1/2 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், 1 பெரிய வெங்காயம், 2 இணுக்கு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்ந்து 400 கிராம் இருக்குங்க. 1 கேரட்டு, அதே அளவு பீன்ஸு, 1 பெரிய துண்டு முட்டைக்கோஸ் அரித்தேன். இப்போ வந்து 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீரகம் வந்து தாளிக்கும் போது போடலாம், அல்லது தேங்காயோடையும் 1 சுற்று சுற்றிக்கலாம் போட்டு. ஆனால் நான் சீரக பொடி சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வாயில் சீரகம் அகப்பட்டால் என் மகளுக்கெலாம் பிடிக்காது. ஸோ இப்படியே நான் பொரியல் வச்சு பழகிட்டேன். மஞ்சள் சீரகத்தூள் போட்டு அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டு நல்லா பரட்டி கொஞ்சமாக தண்ணி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து காரம் வேண்டாம், இந்த கிள்ளி போட்டிருக்க காய்ந்த வத்தலே போதும்னா வெறும் தேங்காய் துருவல் மட்டும் கூட போடலாம். இப்போ கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு இறக்கிட்டேன். சூப்பராக இருக்கும் பொரியல். இதே மாதிரி வச்சு பாருங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வைப்பேன். இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். இப்போ கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அப்பளம் பொரிச்சுட்டு சாலை மீனும் பொரித்தேன். அதுக்கப்புறம் நெய் மீன் வாழையும் பொரித்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. 2 மீனுமே அட்டகாசமான டேஸ்ட்டு. மலபார் ஃபிஷ் கறி, கீரை கூட்டு, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, அப்பளம்னு பரிமாறியாச்சு. இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.